பார்க்கப்போகிறது கிளாஸ் 9 தேர்ட் லெசன் அல்ஜீப்ரா இயற்கணிதம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. சேனலில் மற்ற வீடியோஸ் பார்க்கணுன்னா ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் மேலே பிளேலிஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது கிளாஸ் 6th டு 9th லெசன் வைஸ் வீடியோஸ் எல்லாமே இருக்கும். அதில் எந்த வீடியோ வேணுமோ அதை நீங்கள் வந்து பார்த்து. ஸோ இன்றைக்கி எக்ஸசைஸ் 3.1 டென்த்து கொஸ்டின் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு தமிழில் சொல்கிறேன். ஒரு சாக்லேட்டின் விலை ரூபாய் எக்ஸ் ப்ளஸ் ஒய், அப்புறம் மற்றும் அமீர் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் சாக்லேட்ஸை வந்து வாங்கினார் என்றால் ஃபைன் மொத்த விலை எவ்வளவு, அவர் அமீர் வந்து எவ்வளோ ரூபாய் வந்து கொடுத்துருக்காரு, அது நம்ம எந்த உறுப்புகளில் கண்டுபிடிக்கணும், எக்ஸ் அண்ட் ஒய் உறுப்புகளில் நம்ம வந்து அது இருக்கணுமா அந்த ஆன்சர். அதுக்கப்புறம் எக்ஸுக்கு 10 ஒய்யுக்கு 5 மதிப்பை வந்து நம்ம வந்து போடும்போது அவர் வந்து எவ்வளவு அமௌண்ட்டு, எவ்வளவு விலை வந்து அதுக்கு வந்து கொடுத்தாரு சாக்லேட்டுக்குன்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, இந்த சாக்லேட் ஆஃப் த காஸ்ட் ஆஃப் அ சாக்லேட் இஸ் ருபீஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அண்ட் அமீர் பாட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் சாக்லேட்ஸ், ஃபைன் த டோட்டல் அமௌண்ட் பெய்டு பை ஹிம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய், இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 10 ஒய் இஸ் ஈக்குவல் டு 5 ஃபைன் த அமௌண்ட் பெய்டு பை ஹிம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் இது. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் யோசித்தீங்கன்னா ஒரு சாக்லேட் வந்து 5 ரூபானா 5 சாக்லேட் வாங்கினா எவ்வளவு, அவ்வளோதான். அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், 5 பெருக்குவோம் இல்லையா, அதே தான் இங்கே பண்ண போகிறோம். இங்கே நம்ம பெருக்கிறது வந்து பாலினாமியல், அப்போ ஆன்சர் கண்டிப்பாக நமக்கு எக்ஸ்லேயும் ஒய்லேயும் தான் நமக்கு வந்து வரும் இல்லையா. அப்படி எக்ஸ்லேயும் ஒய்லேயும் வர ஆன்சரில் நம்ம எக்ஸுக்கு பதிலாக 10 ஒய்க்கு பதிலாக 5 நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும், அவ்வளோ அதான் பண்ண போகிறோம் இப்போது. ஓகே, ஸோ எப்படி பண்ணலான்னு பாருங்கள். அப்போ நம்ம என்ன எழுதணும், காஸ்ட் ஆஃப் 1 சாக்லேட். அப்போ என்னது, காஸ்ட் ஆஃப் 1 சாக்லேட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ருபீஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு சொல்லி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சாக்லேட்டின் விலை அந்த மாதிரி தமிழில் வந்து இப்படி எழுதிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன கிடைச்சது, நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் எத்தனை, நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் வந்து நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய், அதுவும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான். அதாவது என்னது, சாக்லேட்டுகளின் எண்ணிக்கை. ஓகே, சாக்லேட்டுகளின் எண்ணிக்கைன்னு சொல்லி நமக்கு வந்து வரும். இப்போ பாருங்கள், அப்போ மொத்தம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் சாக்லேட்ஸ் வாங்கியிருக்காரு, ஒரு சாக்லேட் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ருபீஸ். அப்போ நமக்கு என்னது, மொத்த விலை டோட்டல் அமௌண்ட். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டையும் நம்ம வந்து பெருக்க போகிறோம். அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகே, ஸோ இதை நார்மலாக நம்ம பெருக்கிற மாதிரியும் பெருக்கலாம், நம்ம போன ப்ராப்ளம்லாம் பண்ணலாம் இல்லையா, பெருக்கல் அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். அப்படி பண்ணால்னா இது இப்போ பாருங்கள், இதை எப்படி எழுதலாம், நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி எழுதலாமா, ரெண்டு டேர்மை பெருக்கும் போது அதுக்கு ஸ்கொயர் போட்டு எழுதுவோம்ல, அந்த மாதிரி நம்ம அப்படியும் பண்ணலாம். அப்போ இது நமக்கு எப்படி வந்துரு பாருங்க, ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அப்போ ஃபார்முலானது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ABன்னு சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும் இல்லையா. ஸோ அப்போ என்னது, இப்போ டோட்டல் அமௌண்ட் வந்து இவ்வளோ ரூபாய், இது வந்து ரூபாயில் இருக்குது. ஓகே, ஸோ மொத்த விலை வந்து என்னது, ருபீஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2XY. ஓகே, இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், எக்ஸுக்கு பதிலாக 10 இருந்துச்சுன்னா ஒரு வேலை, ஒய்க்கு பதிலாக 5 இருந்துச்சுன்னா இப்போ மொத்த விலை என்னது ஆகும்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து டோட்டல் அமௌண்ட் வந்து என்னது ஆகும்னு சொல்லி பாருங்கள், அதாவது இந்த வேல்யூவில் எக்ஸுக்கு பதிலாக 10 ஒய்க்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ டோட்டல் அமௌண்ட்ஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 10, ஸோ 10² ப்ளஸ் 5² ப்ளஸ் 2×10×5. ஓகே, அப்போ 10² வந்து 100, 5² வந்து 25 ப்ளஸ் 2×10 = 20, 20×5 = 100 சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ 100. அப்போ பாருங்கள், 100 + 100 = 200, அப்போ என்னது 225 சொல்லி நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ இப்போது இதை இப்படியும் பண்ணலாம், இதே இது இந்த இந்த இது நீங்கள் பண்ணாமல் இருந்தாலும் கூட கரெக்டு தான். அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயரோட ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணிவிட்டு இதில் வந்து என்னது, எக்ஸுக்கு பதிலாக 10 ஒய்க்கு பதிலாக 5 நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 10 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 10 + 5 த ஹோல் ஸ்கொயர், 10 + 5 வந்து எனது 15² 15² = 225. ஸோ இந்த மாதிரி கூட நம்ம வந்து டைரெக்டாகவும் நம்ம வந்து பண்ணலாம். ஸோ ரெண்டு விதமாக பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வந்து சேமாக தான் வரும். ஸோ லாஸ்ட்டே எனது ருபீஸ் 225 சொல்லி நம்ம வந்து எடுத்து எழுதணும். ஓகே சில்ட்ரன், ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.